வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாவல் பழம் நாவல் பழத்தில் இருக்கிற சத்துக்கள் அதை எப்படி நமக்கு நல்ல பயனுள்ள வகையில் மருந்தாக பயன்படுது அப்படின்னும் எந்தெந்த நோயெல்லாம் போக்குது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நாவல் பழத்தில் விட்டமின் சி அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் புற்றுநோய் வராமல் நம்மை காக்கிறது இந்த நாவல் பழத்தை சாப்பிட்டு வர்றவங்களுக்கு முப்பது சதவிகிதம் புற்றுநோய் ஏற்படுவது குறைவு என ஆய்வு முடிவுகள் கூட தெரிவிக்குது நாவல் பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டாம் நாவல் பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது அதோட மெக்னீஷியமும் இருக்குது இந்த கால்சியம் சத்தை உறிஞ்ச மெக்னீஷியம் ரொம்ப உதவியாக இருக்குது அதனால் நாவல் பழத்தை சாப்பிட்டா எலும்புகள் வலிமை பெறும் அது மட்டும் இல்லை விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் சத்துக்கள்லாம் இந்த நாவல் பழத்தில் நிறைஞ்சிருக்கு வாய் புண்ணை ஆற்றும் வாய்புண் மட்டும் இல்லை வாயிலிருந்து குடல் வரை உள்ள புண்களை எல்லாமே குணப்படுத்துகிற சக்தி இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது அப்புறம் அந்த தோல் தோல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதனால இது வந்து தோல் சுருக்கங்களை தடுக்குது அது மட்டும் இல்லை வெண்புள்ளி அரிப்பு நோய்களை விரைவாக சரி செய்கிறது நாவல் பழத்தை அளவாக சாப்பிட்டு வந்தால் தமனிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து மாரடைப்பு வருவதை தடுக்கிறது நாவல் பழம் இரத்தத்தை சுத்தம் செய்கிறது அதாவது அதில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதில் நாவல் பழம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது நாவல் பழம் உடல் சூட்டை குறைக்க பயன்படுகிறது பழங்கள் கண் எரிச்சல் கண்ணில் நீர் வடிதல் இரத்தத்துடன் கூடிய பேதி ஆகியவற்றை போக்குகிறது நாவல் பழத்தில் கருநாவல் கொடி நாவல் சம்பு நாவல் என வகைகள் இருக்கிறது பொதுவாக இந்த நாவல் பழம் தூர்ப்பு சுவை கொண்ட நன்கு பழுத்த நாவல் பழங்களிலிருந்து வினிகர் தயாரிக்கப்படுகிறது இது பசியை தூண்டும் குணத்தை உடையது நாவல் பழத்திலிருந்து ஒயின் ஜெல்லி ஸ்குவாஷ் முதலிய பானங்கள் கூட தயாரிக்கிறார் நாவல் பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது அது மட்டுமல்ல ஹீமோகுளோபின் எண்ணிக்கையை கூட மேம்படுத்துகிறது இது சருமத்தை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது எடை இழப்புக்கு கூட இது உதவுகிறது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நாவல் பழம் மிக குறைந்த கலோரிகள் கொண்டு இருப்பதால் பாதுகாப்பாக அவர்கள் சாப்பிடலாம் மேலும் நாவல் பழம் நாவல் பழங்களில் பாலிபினோலிக் பொருட்கள் உள்ளதால் நீரிழிவு சிகிச்சையில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றன நாவல் பழத்தில் பொட்டாசியம் இருக்கிறது மேலும் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருப்பதனால இது இதய நோய்களை தடுக்கிறது குறைந்த கலோரி கொண்ட இந்த நாவல் பழம் நாசத்து நிறைஞ்சிருக்கு அதனால தான் இது சரியான ஒரு அந்த எடை இழப்புக்கு சரியான ஒரு பழமாக இதை சொல்லலாம் மேலும் வந்து நாவல் பழம் செரிமானத்தை மேம்படுத்துகிறது உடலில் நீர் தேக்க குறைக்க நாவல் பழம் மிகவும் உதவுகிறது நாவல் பழம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் கொண்டது அதனால் வாய் வழி தொற்று மற்றும் பாக்டீரியாவிலிருந்து பற்களை பாதுகாக்கின்றது உண்மையில் சொல்லணுன்னா நாவல் பழம் பற்கள் மற்றும் ஈறுகளை வலுப்படுத்த உதவுகிறது நாவல் பழம் ஆன்டாசிட் பண்புகள் அதாவது வயிற்றில் அதிகப்படியான அமிலம் உருவாகுவதை தடுக்கிறது அந்த பண்பு நாவல் பழத்தில் உள்ளது அதனால் அஜீரண பிரச்சனைகள் இறப்பையில் அலர்ச்சி அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது மேலும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதில் ஊக்கமளிக்கிறது நாவல் பழம் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது அதனால் இது ஆஸ்துவா சளி காய்ச்சல் இதில் எல்லாமே இதுக்கு ஒரு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு நல்ல பலன் தருகிறது நாவல் பழம் சாப்பிட்டோன்னா சோர்வு நீங்கும் பலவீனாலாம் குறைஞ்ச ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஏன் அப்படின்னா அதில் பயோ ஆக்டிவ் பண்பு இருக்குது அதனால் நம்ம நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னா சோர்வெல்லாம் நீங்கி போகும் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்